இந்த காணொலிய தயவு செய்து வயது வந்தோர் மட்டும் பாருங்க. ஒரு பெண்ணுடைய புகைப்படம் என்னை வெகுவாக கவர்ந்துச்சு. அந்த பெண்ணு வேற யாரும் இல்லை, ஒரு பிரபல நடிகருடைய மகள் தான். அந்த கவிதை உருவான சூழல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணுக்கும் காதல் உருவாகுது. அந்த காதலை தாண்டி அவங்க காமத்துக்குள் நுழைகிறாங்க. ஏன்னா அவருடைய புடவை கிட்ட இருக்குல்ல, அது உடம்போடு உடம்போடு இருந்துச்சு. அதனால தானே ஆடையெல்லாம் உன்னுடம்பில் அப்பிக்கொள்ளும் போல் இருக்கு, ஒட்டிக்கொள்ளும் முன்னாலே ஒப்படைத்துடு ஒன்று எனக்குன்னு முடித்தேன். இவன் அவருடைய உடம்போட எப்பவும் ஆழமாக உரசுறானோ அப்பந்தான் இவனுடைய இயக்கமெல்லாம் குறையும் என்பதை என்ன சொல்கிறேன் நான். அனைவருக்கும் வணக்கம். இந்திய காணொலி கவிதையும் கவிதைச்சரணிடமும் பாகம் இரண்டு. இந்த பாகம் இரண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, கவிஞரே நீங்கள் கவிதை எந்த நேரம் எழுதுவீங்க, ஒரு கவிதை எழுதி முடிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்பது தான். இந்த காணொலியை தயவு செய்து வயது வந்தோர் மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த காணொலியில் சில உதாரண கவிதைகளோடு சொல்ல போகிறேன். அந்த உதாரண கவிதைகள்லாம் அப்படிப்பட்டது, அதனால தான். சரிங்களா, இப்போ நம்ம காணொலிக்கு போயிடலாம். இப்போது நம்ம முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி என்னென்னா, கவிஞரே நீங்கள் எந்த நேரத்தில் கவிதை எழுதுவீங்க என்பது தான். நான் கவிதைகளை பகலில் எழுதியிருக்கேன், இரவில் எழுதியிருக்கேன். ஆனால் என்னுடைய பெரும்பாலான கவிதைகள் பார்த்திங்கன்னா இரவில் எழுதப்பட்டதாக இருக்கும். ஏன் இரவு நேரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, இரவில் தான் ஒரு அழகான நிசப்தமான அமைதி இருக்கும். கூடவே வானத்தில் என்னவள் வெண்ணிலாவும் இருப்பான். அவளை ரசிக்க ரசிக்க எனக்குள்ள கற்பனை பீரிட்டு கொட்டும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக இரவு நேரத்தில் அற்புதமான படைப்புகளை கட்டாயம் கொடுக்கும். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, கவிஞரே நீங்கள் ஒரு கவிதையை எவ்வளோ நேரத்தில் எழுதி முடிப்பீங்கன்னு. இந்த கேள்விக்கு பதில் என்னென்னு தெரியுமா, கவிதை என்பது தேர்வல்லங்க. அரை மணி நேரத்தில் முடிக்கணும், ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும், இல்லை மூணு நேரத்தில் முடிக்கணும் என்பது. கவிதை என்பது ஒரு அழகான ஆராய்ச்சி, ஒரு அற்புதமான தேடல். ஏன் கவிதையை அழகான ஆராய்ச்சினும் அற்புதமான தேடல் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சில ஆராய்ச்சிகளையும் என்னுடைய கவிதைகளையும் சொல்கிறேன், சில தேடல்களையும் என்னுடைய கவிதைகளையும் ஒப்பிடுறேன். அப்போ தான் இது ஒரு அழகான ஆராய்ச்சினும் ஒரு அற்புதமான தேடல்னும் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது புரிய வைக்கிறேன். இப்போது கவிதை என்பது ஒரு அழகான ஆராய்ச்சி என்பதற்கு சில உதாரணங்களோடு போயிடலாம். ஆராய்ச்சின்னு சொன்னோடனே நினைவுக்கு என்ன வரும், நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் நினைவுக்கு வரும். அதில் ஒரு முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பு சொல்லி அதன் பிறகு நான் கண்டுபிடித்த ஒரு கவிதையின் கண்டுபிடிப்பை ஒப்பிடுறேன். அப்போ தான் கவிதை என்பது ஆராய்ச்சின்னு உங்களுக்கு விளங்கும். நமக்கு நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பு தெரியும், ஆனாலும் அதில் முக்கியமான கண்டுபிடிப்பாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ராஞ்சனுடைய ஒரு கண்டுபிடிப்பை தான் பார்க்குறேன். ராஞ்சன் இருக்கார்ல, அவர் கேத்தோடு கதைகளுடைய பண்புகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆய்வுக்கூடத்தில் திடீர்னு நெஞ்சிஞ்சாங்க, அவங்க மனைவி கடந்து போனாங்க. அப்படி கடந்து போகும்போது இந்த கேத்தோ கதைகள் வந்து நிக்கல் மீத மோதி வேகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த கதைகள் வந்து அவங்க மனைவியோட கையில் பட்டிருக்கு. அப்படி கையில் பட்ட கதிர் வந்து மனைவியின் கையை ஊடுருவி அதன் பின்னால் உள்ள அந்த என்னது வெள்ளத்திரையில் விழுந்திருக்கு. அந்த வெள்ளத்திரையை பார்த்துருக்காரு, அவங்க மனைவியுடைய கை விரல் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்குது, எலும்பு கூடு போல் தெரிஞ்சிருக்கு. உடனே அவருக்கு ஆச்சரியம், அவங்க மனைவியை திருப்பி கூப்பிட்டு, எம்மா நான் இது மாதிரி கதிரை பாஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, உன் கையை வையன்ட்டுருக்காராம். அப்பவும் அந்த வெள்ளத்திரையில் அவங்களுடைய கை விரல் இருக்குல்ல, அதில் உள்ள எலும்புகள் மட்டும் தெரிஞ்சிருக்கு, சதைகள் தெரியலை. உடனே அவர் முடிவு பண்ணாராம், இப்படி கேத்தோடு கதிர்களை வந்து நிக்கல் மேலே மோதி வேகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஒரு கதிர் உருவாகும், அந்த கதிர் மனிதனுடைய தசைகளை ஊடுருவும், ஒருபோதும் செய்யாது எலும்புகளை ஊடுருவாது அப்படின்னு எழுதினாராம். இது என்ன கதிர் அவருக்கு தெரியலை. உடனே தான் அதுக்கு வெறும் தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டார். அப்படி உருவானதான் இப்போ நம்ம எடுக்கிறோம்ல எக்ஸ்ரே, அந்த எக்ஸ்ரே கதிர். இந்த எக்ஸ்ரே கதிர் தான் இரண்டாம் உலக போரில் பல விதமான பயன்பாடுகளை கொடுத்துருக்கு. ஏன்னா போர் நடக்கும்போது கை கால் முறிவுக்கெல்லாம் இதான் பயன்பட்டுருக்கு. இந்த எக்ஸ்ரே கதை கண்டுபிடிச்சோடனே இந்த உலகமே அவருக்கு இது எக்ஸ்ரே கதை வைக்க வேண்டாம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க, ராஞ்சன் ரேன்னு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் எக்ஸ்ரே கதிரை கண்டுபிடிக்கலை, யதார்த்தமாக கேத்தோக்களோட பண்புகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ உருவானதான் இந்த எக்ஸ்ரே கதிர், அதனால் இதுக்கு எக்ஸ்ரே கதிர்னே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். அந்த எக்ஸ்ரே கதிரை தான் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கள, ஒரு கண்டுபிடிப்பு எப்படி வந்து பார்த்தீங்களே, திடீர்னு நிகழ்ந்துல. இதுபோல் எனக்கும் ஒரு கவிதை திடீர்னு உருவாச்சு, அதனால தான் நான் கவிதை என்ன சொல்கிறேன், ஒரு அழகான ஆராய்ச்சி சொல்கிறேன். அந்த கவிதையை பார்த்துடலாமா? இப்போ அந்த கவிதை வேறு ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் கூட நம்ம யூடியூப் பக்கத்தில் என் உயிரில் கலந்தவளே அப்படின்னு கவிதை வெளியிட்டிருப்பேன். அந்த கவிதை தான் நான் இப்போ சொல்ல போகிற கவிதை.
அந்த கவிதை என்ன சொல்ல உருவாச்சு அப்படின்னா, ஒரு வாரங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நிறைய புகைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய புகைப்படம் என்னை வெகுவாக கவர்ந்துச்சு. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, ஒரு பிரபல நடிகருடைய மகள் தான் அவன். அந்த பெண்ணுடைய தேகம் பார்த்திங்கன்னா மிக மெல்லிய தேகம், அழகான இடை அமைப்பு. அவளுடைய கூந்தலை வாரி விட்டுக்கிட்டு ஒரு நீல நிற புடவை கட்டி அந்த புகைப்படம் இருக்கும். அதை பார்த்த உடனே சற்று எனக்குள்ளே கவிதை தோணுச்சு. அந்த கவிதையை முதல் நான் சொல்லியிருந்தேன், அதன் பிறகு அந்த கவிதை எனக்கு எப்படிலாம் உருவாச்சுன்னு பதில் சொல்கிறேன், அப்போ தான் ரசிக்க வைக்கும். அந்த கவிதை, அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்கு, அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்கு, அன்பே உன் அசைவெல்லாம் ஆசனங்கள் போல் இருக்கு, பூவின் கூந்தலுக்கு பூச்சூட பூயதற்கு நறுமுகை உடம்பிற்கு நண்டாய் வண்டு தவம் இருக்கு, ஆடையெல்லாம் உன்னுடம்பில் அப்பிக்கொள்ளும் போல் இருக்கு, ஒட்டிக்கொள்ளும் முன்னாலே ஒப்படைத்திடு உன்னை எனக்கு, பிரம்மனின் கஞ்சத்தனம் உன்னுடம்பில் தான் இருக்கு, ஆனாலும் சோழ பொறிக்கு ஆனை எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு முடித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் பத்தியை பாருங்கள், அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்கு, அன்பே உன் அசைவெல்லாம் ஆசனங்கள் போல் இருக்குன்னு எழுதினேன். இதில் அணிச்ச மலரை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, நம்ம முப்பாட்டன் வள்ளுவன் வந்து நிறைய இடங்களில் இந்த அணிச்ச மலரை குறிப்பிட்டிருப்பார். இந்த அணிச்ச மலருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இது என்னதுன்னா, மூந்து பார்த்தாலே வாடி போவோமா, அவ்வளோ மெல்லிய போவான். இவருடைய இடை எப்படி இருக்கான், அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்குன்னு இருப்பேன். அதனால தான் இவ இடைக்கு அணிச்ச மலரை ஒப்பிட்டேன். நான் சொல்லிட்டு விடலை, அவள் எப்படி நிற்கிறா, வளைஞ்சு நின்னால அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறேன், அன்பே உன் அசைவெல்லாம் ஆசனங்கள் போல் இருக்குன்னு. இதுதான் முதல் பத்தி, அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்கு, அன்பே உன் அசைவெல்லாம் ஆசனங்கள் போல் இருக்குது அப்படின்னு முடித்தேன். இரண்டாவது பத்தி பார்த்திங்கன்னா, பூவின் கூந்தலுக்கு பூச்சூட புகிதற்கு அப்படின்னேன். ஏன்னா அவள் தன்னுடைய கூந்தலை அப்படியே வாடி போட்டிருப்பாள் அந்த புகைப்படத்தில். அதை பார்த்து எழுதுறேன் நான், பூவின் கூந்தலுக்கு பூச்சூட பூகியதற்கு நறுமுகை உடம்பிற்கு நண்டாய் வண்டு தவம் இருக்குன்னு எழுதினேன். இங்கே நறுமுகை என்பது, முகை என்பது ஒரு மலர் வந்து மலர்வதற்கு முந்திய நிலை. நீ மலர்வதற்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னா, வண்டுகள் பல தவம் இருக்குது, அதை வண்டுகள் பல தவம் இருக்குன்னு போடாமல் என்ன போட்டேன் நான், நண்டாய் வண்டு தவம் இருக்குன்னு போட்டேன். ஏன் நண்டாய் வண்டு தவம் இருக்குன்னு போட்டேன் அப்படின்னா, வண்டு இருக்குல்ல அது பூ புகையில் இருந்துச்சுன்னா கிருன்னு அங்கிட்டே நிற்கும். ஆனால் நான் அப்படி நிற்கலை, நான் பரிதை வச்சுக்க நிற்கிறேன். அப்போது அந்த வண்டு எப்படி இருக்குது, பரிதை வச்சுன்னா நிஜம் நண்டு போல் பரிதை வைக்கும், நண்டு தான் உடல் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், அதான் நண்டாய் வண்டு தவம் இருக்குன்னு எழுதுனேன். இப்போ இந்த ரெண்டாவது கேட்டு பாருங்கள், பூவின் கூந்தலுக்கு பூச்சூட புகியதற்கு நறுமுகை உடம்பிற்கு நண்டாய் வண்டு தவம் இருக்குது அப்படின்னு முடித்தேன். புரிஞ்சா? அடுத்து மூணாவது பற்றி, ஆடையெல்லாம் உன்னுடம்பில் அப்பிக்கொள்ளும் போல் இருக்குது, ஒட்டிக்கொள்ளும் முன்னாலே ஒப்படைத்திடு உன்னு எனக்குன்னு. ஏன்னா அவருடைய புடவை கிட்ட இருக்குல்ல அது உடம்போட உடம்போடு இருந்துச்சு, அதனால தான் ஆடையெல்லாம் உன்னுடம்பில் அப்பிக்கொள்ளும் போல் இருக்கு, ஒட்டிக்கொள்ளும் முன்னாலே ஒப்படைத்திடு உன்னு எனக்குன்னு முடித்தேன். அடுத்து நாலாவதி பார்த்தீங்கன்னா, இது பிரம்மன் கஞ்சத்தனம் உன்னுடம்பில் தான் இருக்குன்னு. ஏன்னா அவள் மெல்லிய தேகம், மெல்லிய தேகம்னு எப்படி இருக்கு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த மெல்லிய தேகத்தை பார்த்து என்ன சொல்லுது, பிரம்மனின் கஞ்சத்தனம் உன்னுடம்பில் தான் இருக்கு, ஆனாலும் சோழ பொறிக்கே ஆனை எனக்கு ஆசை இருக்குன்னு. நம்ம ஒரு ஊரில் பழமொழி சொல்லுவோம், இது ஆனை பசிக்கு சோழ பொறியாப்பான்னு. எனக்கு ஆனை பசி இருக்குது, ஆனாலும் என்ன இருக்குது, இந்த சோழ பொறி மேலே தான் ஆசை இருக்குன்னு இந்த வரியை முடித்தேன். இந்த கவிதையை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே சடசடன்னு எழுதி முடிச்சிருப்பேன். இப்போ இந்த கவிதையை கேட்டு பாருங்கள், அந்த கற்பனையை ஓட விடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அணிச்ச மலரை விட அழகான இடை உனக்கு, அன்பே உன் அசைவெல்லாம் ஆசனங்கள் போல் இருக்கு, பூவின் கூந்தலுக்கு பூச்சூட போகிறதற்கு நறுமுகை உடம்பிற்கு நண்டாய் வண்டு தவம் இருக்கு, ஆடையெல்லாம் உன்னுடம்பில் அப்பிக்கொள்ளும் போல் இருக்கு, ஒட்டிக்கொள்ளும் முன்னாலே ஒப்படைத்திடு உன்னை எனக்கு, பிரம்மனின் கஞ்சத்தனம் உன்னுடம்பில் தான் இருக்கு, பிரம்மனின் கஞ்சத்தனம் உன்னுடம்பில் தான் இருக்கு, ஆனாலும் சோழ பொறிக்கு ஆனை எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு முடித்தேன். பார்த்தீங்கள, இதுதான் கவிதையை ஆராய்ச்சின்னு சொன்னேன், திடீர்னு எனக்கு கிடச்சது. அதனால தான் கவிதை ஒரு அழகான ஆராய்ச்சி என்பதற்கு இந்த
இரண்டு ஒரு ஆராய்ச்சியையும் என் கவிதையும் ஒப்பிட்டு போறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கவிதைகள் என்பது எவ்வளவு அழகான ஆராய்ச்சின்னு. இனி கவி என்பது ஒரு அற்புதமான தேடல் என்பதற்கு உதாரணத்தோடு பார்க்கலாம். வாங்க, இப்போ கவிதை என்பது ஒரு அற்புதமான தேடல் என்பதற்கு சில உதாரணங்களோடு பார்த்துடலாம். நமக்கு தேடல் என்றவொன்னே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு என்னென்னா ரைட்ஸர்களுடைய தேடல் தான். ஏன்னா அவங்க தான் பறவை பறக்கதை பார்த்துட்டு இதுபோல் பறக்கன்னு ஆசைப்பட்டு இந்த வானூர்தியை கண்டுபிடிச்சாங்க. எப்பொழுதுமே தேடல்கள் எப்படியுமே பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனால தான் ரைட் சகோதரர்களுடைய தேடலை மிகப்பெரிய தேடலை நான் சொல்கிறேன். சரி, அதே தேடல் போல் நான் எழுதிய ஒரு கவிதையை ஒப்பிடணும்ல, அதுக்கு நான் சொல்லக்கூடிய கவிதை என்னென்னா சமீபத்தில் கூட ஒரு கவிதை போட்டேன், கலவி இன்பம்னு. அதை நிறைய பேர் கேட்டுக்கலாம். அந்த கவிதையில் ஒரு நாலு வரியை இரண்டு மூன்று நாட்களாக தேடியிருக்கேன், ஒரு நாள் இரவு ஃபுல்லாக அந்த நான்கு வரிக்காக காத்திருக்கேன். அப்படி என்ன வரி அப்படின்னா, அந்த கவிதையை முதல் நான் சொல்லியிருந்தேன். அந்த கவிதை உருவான சூழல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணுக்கும் காதல் உருவாகுது. அந்த காதலை தாண்டி அவங்க காமத்துக்குள் நுழையிறாங்க. அப்படி நுழையும் பொழுது அவங்க இரண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன காமங்கள் நடக்குது. அந்த காமம் அவங்களுக்கு முழுமை பெறலை. எதுவுமே கிடைக்கலனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் கிடச்சி அதை முழுமை பெறலாம் ரொம்ப வலிக்கும். அந்த வலியைத்தான் அந்த கலவி கவிதையாகவே எழுதியிருப்பேன். அந்த கவிதை நீ கேட்டுனே தெரியும். முதல் நாலு வரி எப்படி இருக்கும்னா, மூச்சு காற்று பட்டவுடன் மூளவரசில் இருக்குது, மூச்சு பேச்சு இல்லாமல் மூடு உள்ளே தவிக்குதுன்னு இருப்பேன். என்னை முதல்ல ரெண்டு பேர் சேர்றாங்க, சேரும்போது அந்த மூச்சு காற்றுப்படுது. அப்போது மூச்சு காற்றுப்பட்டவுடன் மூளவரசில் இருக்குது, மூச்சு பேச்சு இல்லாமல் மூடு உள்ளே தவிக்குதுன்னு இருப்பேன். காய்ச்ச வந்த குழந்தை போல கட்டுடம்பு கொதிக்குது, பேச்சிழந்து வார்த்தை கூட பெருமூச்சாக குதிக்குது. அடுத்து இருப்பேன், கல்லறிந்த குளம் போல கட்டுடம்பு தழும்புது, குறைகுடமாக புத்திக்குள்ள காமம் ஏறி அலம்புதுன்னு எழுதியிருப்பேன். இதில் ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும். முதல்ல ரெண்டு பேரும் சேர்றாங்க, மூச்சு காட்டப்படுது, பட்டவுடனே உடம்பு சூடாகுதுல்ல, அதை சொல்லியிருப்பேன். காய்ச்ச வந்த குழந்தை போல கட்டுடம்பு கொதிக்குன்னு இருப்பேன். பேச்சிலேருந்து வார்த்தை கூட பெருமூச்சாக குதிக்குது, அங்கே வார்த்தையே வரல, மூச்சு தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு போது என்ன சொல்லியிருப்பேன், அந்த உடம்பு அப்படியே சிலிருக்குதுல்ல, அதே சொல்கிறேன், கல்லறிந்த குளம் போல கட்டுடம்பு தழும்புது. அவன் காமம் வந்து எப்படின்னா கட்டுடம்பு ஒரு ஷிவரிங் வருது. அதான் கல்லறிந்த குளம் போல் கட்டுடம்பு தழும்புதுன்னு இருப்பேன். ஒரு குளத்தில் கலறிஞ்சால் அப்படி அளவுறதில்ல, அதுபோல் அவனுடைய உடம்பு நின்று அப்படி நடுநடுங்கு தான். கல்லறிந்த குளம் போல் கட்டுடம்பு தழும்புது, குறை குடமாக புத்திக்குள்ள காமம் ஏறி அலம்புதுன்னு முடிச்சிருப்பேன். குறை குடம் எப்படி அலம்புவோம், அதே போல் அவன் புத்திக்குள்ளே நின்று காமம் ஏறி அலம்பு தான். சரி, இப்படி அற்புதமாக படைச்சிட்டேன், இதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு கொடுக்கணும்ல, என்ன தேவைன்னு சொல்லணும்ல. அந்த தேவைக்கான நாலு வரியை தான் நான் தேடி அலைஞ்சேன். ஒரு நாள் ஆச்சு, இரண்டு நாள் ஆச்சு, மூன்றாம் நாள் இரவில் இன்றைக்கி எப்படியாட்டு கொடுத்துருன்னு யோசித்து யோசித்து பார்க்குறேன். 12 மணி உட்கார்ந்தேன், நானும் தேடுறேன் கிடைக்கல. திடீர்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புத்தகத்தை புரட்டி பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல தீக்குச்சின்னு ஒரு வரி இருந்துச்சு. இந்த தீக்குச்சி எதுக்கு சொன்னால் நல்லாயிருக்குமே. ஏன்னா என்ன சொல்கிறேன் நான், குறைகுடமாக புத்திக்குள்ள காமமேறி அலமுன்னு சொல்லிட்டேன். தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, இங்கே தீக்குச்சிலையும் தலை இருக்குது, இதை ஒப்பிட்டு நல்லாயிருக்குமே அடுத்த வரியை அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த தீக்குச்சை வச்சு வரிகளை உருவாக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. 2:00, 3:00, 4:00 வந்துச்சு எனக்கு. என்ன வந்து தெரியுமா, தீக்குச்சிக்கின் மண்டவலி எரிஞ்சாத்தான் தீருமோ, தீக்குச்சிக்கின் மண்டவலி எரிஞ்சாத்தான் தீருமோ, தீப்பட்டியை தீண்டாமல் தீக்குச்சி தான் மாளுமோ அப்படின்னு முடித்தேன். ஏன்னா இவனுக்கு காமம் புத்துக்குள்ளே அலம்புதில்லை, எப்படி அலம்புதான், குறை கூடமாக அலம்புதில்லை, அதை தீக்கினா எதே வழி அப்படின்னா, தீக்குச்சி இருக்குல்ல அதை தீப்பெட்டியை தீண்ட உடனே எரிஞ்சு சாம்பலாயிரும். அப்போது இவன் அவனுடைய உடம்போட எப்பவும் ஆழமாக உரசுறானோ அப்போந்தான் இவனுடைய இயக்கமெல்லாம் குறையும் என்பதை என்ன சொல்கிறேன் நான், தீக்குச்சிக்கின் மண்ட வலி எரிஞ்சாத்தான் தீருமோ, தீப்பெட்டியை தீண்டாமல் தீக்குச்சி தான் ஆளுமோ அப்படின்னு அதுக்கு தீர்வு கொடுக்கும் மாதிரி நாலு வரி கொடுத்துருப்பேன். அந்த கவிதை போய் பாருங்கள், நிறைய பேர் அந்த நான்கு வரியை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. இப்படி தாங்க ஒரு மிகப்பெரிய தேடலை கிடைக்கிற ஒரு நாலு வரி நிச்சயமாக கொண்டாடப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுதுமே எனது ஒரு அற்புதமான தேடல் அடைச்ச பொருள்களுக்குல்ல அனைத்துமே கொண்டாடக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் இந்த கவிதையில் இந்த நாலு வரியும் கிடச்சிச்சு. அதனால தான் நிறைய பேர் அதை கொண்டாடினாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கவிதை என்பது ஒரு அழகான ஆராய்ச்சி என்பதுக்கு உதாரணம் பார்த்துருப்போம், ஒரு அற்புதமான தேடல் என்பதற்கும் உதாரணம் பார்த்துருப்போம். சரிங்களா, அதனால் கவிதை என்பது தேர்வல்ல, அது ஒரு அழகான ஆராய்ச்சி, அற்புதமான தேடல்.
இனி அடுத்த காரணம் வேறு ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களை விடைபெறுவது என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன். தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.